டைகர் ஷெரஃபோட கணபத் மூவிக்கான டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்க நல்லா இருக்கு. அக்டோபர் 25 மூவி ரிலீஸ் ஆகும். அரண்மனை 4ஓட ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கேன். கூடவே படத்தோட ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. பொங்கலுக்கு ஆல்ரெடி ஐலாண்ட் படம் வரப்போகுது. இப்போ வணங்கன் படமும் வரப்போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இப்போ அந்த லிஸ்டில் அரண்மனை 4 வந்திருக்கு. சுந்தர் சி டைரக்ஷன் பண்ற இந்த மூவில தமன்னா, ராஷிகண்ணா, யோகி பாபு, விடிவி கணேஷ் நடிக்கிறாங்க. ஹிப்ஹாப் பாதி மியூசிக் பண்றாரு. வேற என்னென்ன படம் தமிழ்ல இருந்து பொங்கலுக்கு வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இருக்கப்பட்டோட செகண்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அக்டோபர் 6 இந்த மூவி ரிலீஸ் ஆகும். விஜய் ஆண்டனியோட நெக்ஸ்ட் மூவி டைட்டில் ஹிட்லர். இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. வானம் கொட்டட்டும் எடுத்த தனா டைரக்ஷன் பண்ற இந்த மூவில விஜய் ஆண்டனி, கௌதம் மேனன் நடிக்கிறாங்க. விவேகன் மெர்வின் மியூசிக் பண்றாங்க. இது ஒரு பேன் இந்தியா படமா வரப்போகுது. விஜய் ஆண்டனியோட ரத்தம் மூவிக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 6 இந்த மூவி ரிலீஸ் ஆகும். விக்ரமோட துருணச்சித்திரம் படத்தோட ரன் டைம் 2 மணி நேரம் 25 நிமிஷம்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. இந்த மூவியோட சென்சார்ல ஏகப்பட்ட வார்த்தைகளை சென்சார் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா எல்லாமே கெட்ட வார்த்தை தான். ஒரு சில வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ண சொல்லிருக்காங்க. இன்னும் ஒரு சில வார்த்தையை மீட் பண்ணிருக்காங்க. நவம்பர் 24 இந்த மூவி ரிலீஸ் ஆகும். மலையாள பேனிந்தியன் மூவி லூசிபர் 2 அப்டேட் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது. சலார் படம் டிசம்பர் 22 ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்குன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இப்போ அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. டிசம்பர் 22 தான் இந்த படம் வரப்போகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே டேட்ல ஷாருக் கானோட டங்கி படமும் வரப்போகுது. அதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே கேப்டன் மில்லரும் வரப்போகுது. நிறைய பேர் கேஜிஎஃப் 3க்கான அப்டேட் கேட்டீங்க. இப்போ இதை பத்தியும் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த கேஜிஎஃப் 3க்கான ஷூட்டிங்க அடுத்த வருஷம் அக்டோபர்ல ஆரம்பிக்க போறாங்க. சோ அடுத்த வருஷம் அக்டோபர்ல ஆரம்பிச்சா அதுக்கு அடுத்த வருஷம் தான் இந்த படம் வரும். இந்த கேஜிஎஃப் 3 படம் கேஜிஎஃப் 2க்கு ப்ரீக்குவலா இருக்க போகுது. அதாவது கேஜிஎஃப் 1க்கு அப்புறமா இந்த கேஜிஎஃப் 3ஓட கதை தான் நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் கேஜிஎஃப் 2 கதை நடக்கும். லியோட செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆன 24 ஹவர்ஸ்ல 13 மில்லியன் ரியல் டைம் வியூஸையும் 1.2 மில்லியன் லைக்ஸையும் ரீச் பண்ணிருக்கு. இப்போ லியோட செகண்ட் சிங்கிள் வந்தாச்சு. அடுத்து லியோட டீசர் இல்ல ட்ரெய்லர் அடுத்த வாரம் வரப்போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. மோஸ்ட்லி அதுக்கான அப்டேட்டும் சீக்கிரமே நம்ம எதிர்பார்க்கலாம். லியோட ஆஸ்திரேலியா புக்கிங் ஸ்டார்ட் பண்ண 5 ஹவர்ஸ்ல 1200க்கு அதிகமான டிக்கெட்டும் 5 ஷோக்கு மேலேயும் ஹவுஸ்ஃபுல் ஆயிருக்கு. இதெல்லாம் வெறும் 5 ஹவர்ஸ்லயே நடந்திருக்கு. இன்னைக்கு என்னோட பர்த்டே, முடிஞ்சா விஷ் பண்ணுங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சோ பிரவீன் கிருஷ்ணுக்கு நம்ம சேனல் சார்பா பர்த்டேக்கு விஷ் பண்ணிட்டு இப்ப கமெண்ட்ஸ் குள்ள போவோம். கங்குவா படம் ஏப்ரல் தாண்டிலாம் போகாது இல்ல, மேக்ஸிமம் ஏப்ரல்லே வந்துருல்லன்னு ஒருத்தர் இப்ப கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி ஏப்ரல்ல தான் வரும். ஏன்னா இப்போதைக்கு அப்படிதான் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருவேளை சிஜி ஒர்க்ல டிலே ஆனாதான் படம் தள்ளி போக சான்ஸ் இருக்கு. கங்குவா சேட்டலைட்டை சன் டிவி வாங்கியிருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்திலாம் நான் முன்னவே சொல்லியிருக்கேன். சேட்டலைட்டை வித்துட்டாங்க, ஆனா யாரு வாங்கியிருக்கான்னு இன்னும் சொல்லல. லியோட யூகே அண்ட் ஜெர்மனி டிக்கெட் புக்கிங்க ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவங்க அப்டேட் பண்ண வரைக்கும் யூகேல 30,000 டிக்கெட்டுக்கு மேலையும் ஜெர்மனில 2500 டிக்கெட்டுக்கு மேலையும் வித்திருக்கு. லியோட ஸ்ரீலங்கா புக்கிங்க எப்போ ஓபன் ஆகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி அக்டோபர் 1st வீக்ல ஓபன் ஆக சான்ஸ் அதிகம். லியோ படம் எல்சூல இல்லனா படம் நல்லா இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்ப 2019ல கைதி படம் வரும்போது அது எல்சூல வரும்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அந்த படம் நல்லா தானே இருந்துச்சு. அந்த மாதிரிதான் இதுவும். லியோ படம் எல்சூல இருந்தாலும் இல்லனாலும் லோகேஷோட திறமை தான் பேசும். விடாமுறிச்சு சேட்டலைட் யாரு வாங்கியிருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான அப்டேட்லாம் இன்னும் வரல. ஓடிடி மட்டும் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் எந்த டைரக்டர் கிட்ட ஏடியா ஒர்க் பண்ணாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் யாருக்கிட்டையும் ஏடியா ஒர்க் பண்ணல, ஷார்ட் பிலிம் எடுத்து அது மூலமா தான் வந்தாரு. ரஜினி லோகேஷ் காம்போல முன்னாடி ஒரு படம் நடக்கிறதா இருந்து டிராப் ஆச்சு இல்ல, அந்த கதை தான் லோகேஷ் இப்ப தலைவருக்கு சொன்னாரா இல்ல வேற கதையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. நேத்து இதை பத்தி நான் பேசும்போது மேம்போக்கா சொல்லிட்டு விட்டுட்டேன். அது ஏன் தப்பு தான் சாரி. ஏன்னா ஒரு சிலர் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. ரஜினி மிஸ் பண்ண படம் தான் விக்ரம்னு நேத்து நான் சொன்னேன். அது வந்து ரஜினிக்கு பதில் கமல் நடிச்சாரு. ஆனா ரஜினிக்கு சொன்னது விக்ரமோட கதை இல்ல, அது வேற கதை. கமல் கிட்ட போகும்போது கமல் ஒரு லைன்ல சொல்லி அதை டெவலப் பண்ணி தான் விக்ரமா லோகேஷ் எடுத்தாரு. இப்ப இந்த கதைக்கு வந்தோம்னா முன்னாடி தலைவர் கிட்ட சொன்ன கதையை தான் லோகேஷ் இப்ப எடுக்க போறாரான்னு தெரியல. ஆனா அதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த ஸ்டோரியில லைட்டா புது கதையை கொண்டு வரவும் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணும்போது தலைவர் 170 மென்ஷன் பண்றீங்க. தலைவர் 170 லோகேஷ் எடுக்க போறது இல்ல, தலைவர் 171 தான் எடுக்க போறாரு. கேஜிஎஃப் 2 நார்த் இந்தியாவில நல்லா போனதுக்கு சஞ்சய் தத்தும் காரணம். இப்ப லியோ படமும் அதே மாதிரி நல்லா போகுமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. கேஜிஎஃப் 2 அங்க நல்லா போனதுக்கு சஞ்சய் தத்து மட்டும் காரணம் இல்ல, கேஜிஎஃப் 1ஓட இம்பாக்டும் அங்க பண்ண ப்ரமோஷனும் தான் காரணம். லியோவுக்கு இன்னும் அங்க ப்ரமோஷன் ஆரம்பிக்கவே இல்ல. சோ அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். தங்களான அப்டேட் ஏன் விட மாட்டாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான சிஜி ஒர்க் அதிகம், அதனாலதான் அப்டேட் டிலே ஆகுது. கத்தியோட கலெக்ஷனா ஒருத்தர் கேட்டிருக்காரு. 132 கோடி இதை கலெக்ஷன் பண்ணிருக்கு. தளபதி லைனப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இதுல 2 மூவிஸ் கன்ஃபார்ம், மத்த மூவிஸ் எல்லாம் தளபதி அரசியலுக்கு போகாம இருந்தா நடக்கும். இறைவன் பட்ஜெட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. 25-30 கோடி இதோட பட்ஜெட். ஸ்குட் கேம் 2 எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்த வருஷம் தான் இது வரும். எஸ்ஜே சூர்யா லைனப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். தமிழ்ல இருந்து ஏன் இன்னும் எந்த படமோ 1000 கோடி கலெக்ஷன் பண்ணலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படத்தை நிறைய லாங்குவேஜ்ல விட்டு ப்ரொமோஷன் பரப்பரா பண்ணா கண்டிப்பா வரும், ஆனா தமிழ்ல அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆர்ஜே பாலாஜி அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் முன்னவே சொல்லியிருக்கேன். ஆர்ஜே பாலாஜியோட அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் போகுது. இந்த படத்துக்கு டைட்டில் சொர்க்கவாசல்னு வச்சிருக்காங்க. படத்துக்கான அப்டேட் சீக்கிரமே வந்துடும். மிருதன் 2 அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி ஒரு தனி வீடியோ ஏற்கனவே நான் ஷார்ட்ஸா போட்டிருக்கேன்.
சந்திரமுகி டூ அண்ட் சித்தா இந்த ரெண்டு மூவிஸும் எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம பாக்கலாம். கொஞ்சம் ஷார்ட்டாவே சொல்லிடுறேன், ஏன்னா ஏற்கனவே வீடியோ லேட்டா வருதுன்னு சொல்றீங்க. சித்தா பொறுத்த வரைக்கும் குழந்தையோட போய் பார்க்க வேண்டிய படம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே செம்ம. ஆக்டர்ஸோட ஆக்டிங், பிஜிஎம், சினிமாட்டோகிராஃபின்னு எல்லாமே சூப்பரா இருக்கு. குறைன்னு பார்த்தா ஒரு சில லாஜிக் மிஸ்டேக் மட்டும் இருக்கு, மத்தபடி கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். அப்படியே எங்க சந்திரமுகி டூக்கு வந்தா எப்பவுமே நம்ம பாக்குற அதே பங்களா பேய் படம் தான். சந்திரமுகி ஒன்னுல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி அப்படியே டூவா எடுத்த மாதிரி தான் இருக்கு. படம் எனக்கு பெருசா கிளிக் ஆகல, அதுவும் சந்திரமுகி ஒன்னு அளவுக்கு கண்டிப்பா இந்த படம் கிடையாது. ஆவரேஜான படமா தான் கொடுத்திருக்காங்க. சந்திரமுகி ஒன் பார்த்தவங்க வேணா ஒன் டைம் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இறைவன் மட்டும் இன்னைக்கு பார்க்க முடியல, அதுக்கு நாளைக்கு நான் சொல்றேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க, இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.